ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருத்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன்று இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான், அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வெரைட்டியில் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட, நம்ம குழம்பு மாதிரி கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கிலோ வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது ஒரு சின்ன ஸ்பூன் தான், இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது வந்து சேர்க்கும் போது எவ்வளவு அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல கடுகு வெந்தயம் ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. கடுகு பார்த்திங்கன்னா வறுக்கும் போது வெடிக்கும், வெந்தயம் வந்து நல்லா செவந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனதும் நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் தக்காளியை போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. தக்காளி வதங்குறதுக்கு ஒரு பாதி அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டுக்கலாம். தக்காளி ஒரு பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து கரண்டி வச்சிருந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து திரும்ப சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு 4 கருவேப்பிலை இலை பிச்சு போடும். பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளுக்கு கெட்டும் போகாது. அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு வெந்தயம், அதுவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து தக்காளி வதங்கும் போது பாதி உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதை கால்குலேட் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நமக்கு தேவையான உப்பு, காரம், உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். 50-100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிப்பு இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா வேகட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சோம் அப்படின்னா வெளியில் வச்சே ஒரு 3-4 நாள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா வீட்டில் உள்ளவங்க தோசை இட்லிக்கோ இல்லை ஒயிட் ரைஸ் வச்சு சாதத்து கூடவே சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு ரெசிபியில் பார்க்குறேன். பாய்.